திமுகவில் அண்மை காலமாக அமைச்சர்கள் ஆதரவாளர்கள் மற்றும் களத்தில் பணியாற்றும் கட்சி நிர்வாகிகள் இடையே பிணக்குகள் அதிகரித்து வருவதால் திமுகவில் உட்கட்சி பூசல் தலை தூக்கியுள்ளது. இதற்கு முன்னோட்டமாக இருவேறு சம்பவங்கள் அக்கட்சி தொண்டர்களை சோர்வடைய செய்துள்ளது. திருச்சி மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டரங்கிற்கு வந்த மேயர் அன்பழகனிடம் திமுக கவுன்சிலர் முத்துச்செல்வம் மற்றும் காங்கிரஸ் கவுன்சிலர் சுஜாதாவும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். முதலமைச்சர் திருச்சி வருகையின் போது இந்த கூட்டம் அவசியமா எனவும் அவர்கள் சக உறுப்பினர்களுடன் இணைந்து கேள்வி எழுப்பியதால் சலசலப்பு நிலவியது. தமிழக முதலமைச்சர் வருகையொட்டி கட்சி ரீதியாக பல்வேறு பணிகள் இருக்கும் பட்சத்தில் முதல்வர் முக்கியமா கூட்டம் முக்கியமா எனவும் வினவினர். ஒரு கட்டத்தில் அப்புறம் பேசிக்கலாமா என மேயர் சொல்ல, போயா வாயா என ஒருமையில் பேச வேண்டாம் என்றும் மரியாதையாக பேசுங்கள் என்றும் திமுக கவுன்சிலர் முத்துச்செல்வம் மேயரை மிரட்டும் துணியில் பேசியது அங்கிருந்தவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. திமுக மற்றும் காங்கிரஸ் கவுன்சிலர்கள் கூச்சல் குழப்பத்தால் கூட்டத்தில் சலசலப்புடன் நிலவியது. மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் அக்கறை காட்டாமல் அவசர அவசரமாக கூட்டத்தை முடிக்க சொல்லும் செயல் அங்கிருந்த அதிகாரிகள் மற்றும் பார்வையாளர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. இதேபோல் வள்ளியூர் வடக்கு பேரூராட்சியில் வார்டு பகுதியில் அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளப்படாததால் கவுன்சிலர் பதவி தேவையில்லை என்று கூறி நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் பாதிக்கப்பட்ட 4 திமுக கவுன்சிலர்கள் புகார் அளித்துள்ளனர். பேரூராட்சி தலைவர் ராதாவும் துணைத் தலைவர் கண்ணனும் சபாநாயகர் அப்பாவு ஆதரவாளர்கள் என்பதால் மாவட்ட செயலாளர் ஆவுடையப்பன் ஆதரவாளர்களின் வார்டுகளில் எவ்வித அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளப்படவில்லை என மாவட்ட ஆட்சியரிடம் அவர்கள் முறையிட்டனர். மேலும் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் ஆகியோர் பேரூராட்சி நிர்வாகத்தில் பல கோடி ரூபாய் ஊழல் செய்துள்ளதாகவும் திமுக நிர்வாகிகள் குற்றம் சாட்டினர். நாங்க இப்ப நிர்கதியா உட்கார்ந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு கிடைக்க மாட்டோமா? அவங்களோட அதிகாரம் ரொம்ப அதிகாரப்பூர்வமாக உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த அவங்க இஷ்டப்பட்ட ஆளுகளுக்கு தான் செய்யணுங்கும் போது யாரோட சொத்துக்கு வந்திருக்காங்கன்னு தெரியல. அது அரசாங்க சொத்துங்கிறது அவங்களோட கணக்குல இல்ல. வார்டு மக்களுக்கு தேவையான வசதிகளை செய்வதற்கு முதலமைச்சரை இதுல கவனத்தில் கொண்டு வந்து நடவடிக்கை எடுத்தால்தான் இதில் எங்களுக்கு தீர்வு கிடைக்கும். முதலமைச்சர் வந்து சுத்தமா இருக்கணும், சுகாதாரமா இருக்கணும் சொல்றாங்க. ஆனா ஏன் வார்டு மக்கள் வந்து சாக்கடை தண்ணியை குடிக்கிறாங்கல்ல, அது எவ்வளவு பெரிய இது கேடு. அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் எனக்கு. அடுத்தெல்லாம் நாங்க போராட்டம் பண்ணுவோம், நாங்க உட்கார்ந்துருவோம். மக்களை கூட்டி வந்து உட்கார வச்சு நான் பேசுவேன், கண்டிப்பா பேசுவேன். என்ன நம்பிய மக்கள் என்ன நல்லா செய்வோம்னு நினைச்சு என்ன உட்கார வச்சிருக்காங்க, அந்த இதை நான் காப்பாத்தணும். இவங்க செய்யலன்னா நான் கண்டிப்பா அடுத்த ஸ்டெப் அதுதான் செய்வேன்.